வெல்கம் டு மை சேனல். ஹாய், நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலபார் பால் கேக், அதாவது வீட் ஃப்ளோர் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும். இந்த நியூ இயர்க்கு நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு சாஸ் பேனில் 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இதே மாதிரி இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா சீனி சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சீனி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததோட கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 முட்டை, பால் பவுடர் 1/4 கப், பட்டர் 2 டேபிள்ஸ்பூன், பவுடர் சுகர் 1/4 கப், கோதுமை மாவு 1.5 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு ட்ரை பவுல் எடுத்துங்க, அதில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு முட்டையை சேர்த்துருங்க. இப்போது பட்டர் அப்புறம் பவுடர் சுகர் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண தர 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கவங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும். அதே மாதிரியே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போது பால் பவுடர் சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு உடனே இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போது கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்குங்க. இதை பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு பினைஞ்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா மாவு சாஃப்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு தடவிட்டு நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம மாவை வந்து ரொம்ப தின்னாகவும் ரோல் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் நம்ம திக்காக ரோல் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை நம்ம அட்லீஸ்ட் மாவை நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ரோல் பண்ணாலே போதும். இது மாதிரி சைடில் வெடித்து வரும்போது லைட்டாக புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா இதோட 4 சைட்ஸையும் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை இது மாதிரி பாக்ஸாக தான் சும்மா கட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இதை கட் பண்ணியாச்சு. பாருங்கள் அதோடய சைஸ் நான் இந்த அளவு தான் கட் பண்ணியிருக்கிறேன், எடுத்துருக்குறேன். அதோடய இன்ச் இவ்வளோ தான். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் இதெல்லாம் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி இதில் முட்டைலாம் ஆட் பண்ணதால் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும், நீங்களே பாருங்கள்.
இதை நம்ம எப்போதும் போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் மட்டும் பொறிச்சு எடுத்துடக்கூடாது. கோல்டன் ப்ரௌனுக்கு விட கொஞ்சம் அதிகமாக ஒரு டீப் ப்ரௌன் கலரில் இதை பொறிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதை பொறிச்சு எடுத்தாச்சு. இதை எடுத்த உடனே நம்ம சுகர் சிரப்பில் இதை சேர்த்துடணும். இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் சுகர் சிரப்பில் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துட்டு சுகர் சிரப்பில் 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இதை நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஊறி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வீட் ஃப்ளோர் கேக் மலபார் பால் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது இந்த ஸ்வீட்னு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.